லக்ஷ்மி, எங்க கிளம்பிட்டு இருக்க? போச்சு, போகும்போது எங்க போறேன்னு கேட்டீங்களா? இல்ல லக்ஷ்மி, வழக்கமா வெளியே போகும்போது சாதாரணமா போவியே, இன்னைக்கு நடனா பூவெல்லாம் வச்சுட்டு ரொம்ப அலங்காரமா போயிட்டு இருக்கே, அதனாலதான் எங்க போறேன்னு கேட்டேன். ஏதாவது விசேஷமா? அது வாங்க. எங்க கடவுள் புண்ணியத்துல நிலாவுக்கு ஒரு கோடீஸ்வர வாழ்க்கை அமைஞ்சு போச்சு. தென்றல் என் பேச்ச கேட்காம அவ தலையில மண் அள்ளி போட்டுக்கிட்டாலும் நம்ம ஆகாஷ் மாப்பிள பெரிய மனசு பண்ணி சித்துவ கூடவே கூட்டிட்டு போய் வச்சுட்டு இருக்காரு. அதனால இப்ப சொத்துல பாதி பங்கு சித்துவுக்கும் கிடைக்க போகுது. எங்க மொத்தத்துல நம்ம நிலாவுக்கும் தென்றலுக்கும் நல்லபடியா வாழ்க்கை அமைஞ்சு போச்சு. அடுத்து நம்ம பூர்ணிக்கு அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை அமைய வேணாமா? ஏ, பூர்ணி சின்ன பொண்ணு, அதுக்குள்ள அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்ற? ஐயா, ஏங்க ஏங்க, ஐயோ அம்மா, எனக்கு கல்யாணம் எல்லாம் வேணாம், நான் படிக்கணும். இந்தாடி, இப்ப உன கல்யாணம் பண்ணணும்னு யார் சொன்னாங்க? இப்ப நீ சொல்றத பார்த்தா அப்படிதான் தோணுது. ஐயோ, நான் அதை சொல்ல வரலீங்க. நம்ம மூணாவது தெரு விஜயா இருக்கல, அவளோட பொண்ணு சடங்குக்கு நான் போயிட்டு வந்தேனா, அட 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 அட, என்ன ஆடம்பரமா பண்ணிருந்தாங்க தெரியுமா? அது சடங்கா கல்யாணமான்னு சொல்ல முடியலங்க, அந்த அளவுக்கு ஆடம்பரமா பண்ணிருந்தாங்க. சரி, அத பார்த்ததும் பூர்ணிக்கு சடங்கு பண்ணணும் ஆசை வந்துருச்சு அவனுக்கு. ஆமாங்க, பூர்ணியும் வயசுக்கு வந்து நாளாச்சு இல்ல. தென்றலுக்கும் நிலாவுக்கும் நம்ம செலவு பண்ணி சடங்கெல்லாம் நம்ம எதுவும் பெருசா செய்யல, ரொம்ப சாதாரணமா தானே செஞ்சோம். இப்போ பூர்ணியோட சடங்கையாவது நம்ம பெரிய லெவல்ல ஆடம்பரமா நடத்தலாங்க. அதாங்க, நம்ம பூர்ணிக்கு சடங்கு வச்சாதானே கல்யாண வயசுல நம்ம வீட்டுல பொண்ணு இருக்குங்கிறது நாலு பேருக்கு தெரியும். அதுக்காக பூர்ணியோட சடங்கு விஷயமா நிலாவை கலந்து பேசிட்டு வரலான்னு கிளம்பிட்டு இருக்கேன். என்ன பேசுற நீ? இந்த மாதிரி முக்கியமான விஷயம் எல்லாம் தென்றல் கிட்ட தானே பேசணும், அவதான் அந்த வீட்டு மூத்த பொண்ணு, நீ பாட்டுக்கு நிலா கிட்ட பேசுறேன்னு சொல்ற? ஆமா, தென்றல் கிட்ட போய் சொல்லிட்டா என்ன நடக்கும்? 500 ரூபாய்க்கு அங்கே இருந்து ஒரு புடவையை வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு அவ புருஷ அவ மாமியார் எல்லாரும் வந்து சாப்பிட்டுட்டு போவாங்க. இதே நம்ம நிலா கிட்ட கலந்து பேசினா அவ நம்ம ஆகாஷ் மாப்பிள்ள கிட்ட சொல்லி சடங்க ஆடம்பரமா நடத்துறதுக்கு பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுவாள். அது மட்டும் இல்லாம சடங்குக்கு வரும்போது அவ பங்குக்கு ஒரு 4-5 பவுன்ல நகை கூட செஞ்சு கொண்டு வந்து போடுவா. தென்றலால இதெல்லாம் முடியுமா? பணத்தாசையில தென்றலும் நீ பெத்த பொண்ணுங்கறத மறந்துட்டல? ஆமாமா, நானும் பேச்சுவாக்கல சொல்ல வந்த விஷயத்தையே மறந்துட்டேன். நம்ம பூரணிக்கு சடங்கு வைக்கலான்னு முடிவு பண்ணிருக்கோம்மா. இந்த விஷயத்த நிலா கிட்டையும் தென்றல் கிட்டையும் சொல்லி. அம்மா, உங்ககிட்டயும் நிலா கிட்டயும் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். அம்மா, என்னங்க இந்த விஷயத்த முதல் முதல்ல உங்ககிட்ட தான் தெரியப்படுத்துறேன்? சரி லட்சுமி, பரவாயில்ல. நீ என்னோட முக்கியத்துவம் என்னங்கறத தெளிவா புரிஞ்சு வச்சிருக்க. அம்மா, நீங்க எவ்வளவு பெரிய மனுஷி, உங்களை பத்தி நான் புரிஞ்சுக்காம இருப்பேனா? பூர்ணி எங்களோட கடைசி பொண்ணு, அதனால அவளோட சடங்கு விசேஷத்தை ரொம்ப ஆடம்பரமா நடத்தணும் தான் ஆசைப்படுறோம். ஆனா என்ன செய்யறது லக்ஷ்மி? எங்களுக்கு தான் வசதி இல்லல்ல. நான் இருக்கும் போது நீ ஏன் கவலைப்படுற? நீ ஆசைப்பட்ட மாதிரியே பூரணியோட சடங்க நல்ல ஆடம்பரமாவே பண்ணு. எல்லா செலவையும் நானே பாத்துக்கிறேன். ரொம்ப சந்தோஷம்மா, உங்களை மாதிரி ஒரு வள்ளல் யாருமே இல்லம்மா. காஃபி சாப்பிடுங்க. இதெல்லாம் தேவையா தென்றலுக்கு? தென்றல் அந்த மாதிரி நடந்துக்கிற பொண்ணு இல்லையே. சரி, இந்த விஷயம் உங்ககிட்ட யார சொன்னது? ஆண்டாளம்மாவும் நம்ம நிலாவும் சேர்ந்தே தான் இந்த விஷயத்தை என்கிட்ட சொன்னாங்க. ஓஹோ, அப்படியா விஷயம்? அப்போ நிலா இப்ப அந்த ஆண்டாளம்மா கூட கூட்டு சேர்ந்துட்டாளா?
இனிமே உங்க ரெண்டு பேருக்கும் தென்றல் தான் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். பா, நீங்க கரெக்ட்டா சொன்னீங்கப்பா. என்ன நடந்தாலும் தென்றல் மட்டும் தானே உங்க ரெண்டு பேருக்கும் முக்கியம். போதும், நான் முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேனே. நம்ம பூர்ணியோட சடங்கு விஷயத்த சொன்னதும் ஆண்டாளம்மா அப்படியே பயங்கரமா சந்தோஷப்பட்டு சடங்கு ஆடம்பரமா பண்ணிடலாம், மொத்த செலவையும் நானே செய்யறேன்னு அவங்களே சொன்னாங்க. என்ன லட்சுமி, இது போய் இவ்வளவு சந்தோஷமா சொல்லிட்டு இருக்க? சந்தோஷமான விஷயத்த சந்தோஷமா தானே சொல்லணும். எது சந்தோஷமான விஷயம்? நம்ம பொண்ணுக்கு நடக்கிற சடங்குக்கு அவங்க எதுக்கு செலவு பண்ணும்? என்ன, நீங்க செய்வீங்களா? ஆமா, நாம தானே செய்யணும். பெருசா செஞ்சிருவீங்களே, அக்கம் பக்கத்துல இருக்கிற நாலு பேரை கூப்பிட்டு ஏதோ 1000-2000 இந்த சடங்கு முடிச்சிருவீங்க. அவ்வளவுதானே உங்களாலயும் முடியும்? அதுக்கு சடங்கு செய்யாமலே இருந்துடலாம். இது பாருங்க, நம்ம பூர்ணியோட சடங்க ஆடம்பரமா செய்யணும்னு நான் ஆசைப்படுறேங்க. அதுக்கு ஆண்டாளம்மாவோட தயவு இருந்தாதான் முடியும். இது பாருங்க, சடங்கு முடியற வரைக்கும் நீங்க யாரையும் அதுலயும் தலையிட வேண்டாம், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். என்னாச்சு, எதுக்கு கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு? ஒருவேளை நீ சித்துவ பத்தி திண்டல் மேடம் கிட்ட பேசினதும் அவங்க கோவப்பட்டு உன்னை அடிச்சிட்டாங்களா? என்ன ஒரே ரியாக்ஷனா இருக்கு? சரி சரி, விடு விடு, எதுக்கு இப்ப கண்ண கசக்கிட்டு இருக்க, அத சொல்லு. மேடம் வந்து சித்துவ அவங்க புருஷன்னு சொல்றாங்க. ஓ, சொல்லிட்டாங்களா? சொல்லிட்டாங்களா? நீ எழுக்குற, அவங்க இப்படி எல்லாம் போய் பேசணும்? என்னது, பொய்யா? ஆமா, உங்க புருஷன் வேற யாரும் தானே? சித்து கல்யாண மகத பேச்சுலர் தானே? அவர் கூட எதுக்கு இவ்ளோ க்ளோஸா பழகுறீங்கன்னு கேட்டதுக்கு, சரி இனிமே பழக மாட்டேன்னு சொல்றத விட்டுட்டு சித்துவை என் புருஷன்னு சொல்லி காலையில எடுத்து காட்டிட்டு இருக்காங்க. ஐயோ, அட யாழ்னி, அவங்க சொல்றதெல்லாம் உண்மைதான் யாழ்னி? பைத்தியக்கார யாழ்னி. அவங்கதான் என்ன வெறுப்பேத்துறாங்கன்னா நீ வேற வெறுப்பேத்திட்டு. முதல்ல போ. நான் போறேன். ஏதாவது பிரச்சனையா? நீ வந்துட்டலாம், இனிமேதான் பிரச்சனை. ஒண்ணுல மச்சான், எப்ப வந்த? சரி, எதுக்கு யாழ்னி இவ்ளோ டென்ஷனா இருக்கா? அது ஒண்ணுல மச்சான், யாழ்னி உன்னை லவ் பண்றா இல்லையா? சரி சரி, முறைக்காம நான் சொல்றத முழுசா கேள்றா. சொல்லி தொல. யாழ்னி உன்னை லவ் பண்றதுனால நேரா தென்றல் மேடம் கிட்ட போயி, இனிமே நீங்க சித்து கிட்ட க்ளோஸா பேசாதீங்க, க்ளோஸா பழகாதீங்க, நான் சித்துவ சின்சியரா லவ் பண்றேன்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க போல இருக்கு. அத கேட்ட நம்ம தென்றல் மேடம் டென்ஷன் ஆகி, சித்தினோட சொந்த புருஷன், சித்து என் வீட்டுக்காரரு, சித்து என் ஹஸ்பண்ட், நீ தேவையில்லாம வந்து உளறி கொட்டிட்டு இருக்காதடி அப்படின்னு கண்ணா பின்னாடி திட்டி தலையிலே கோட்டி அனுப்பிட்டாங்க போல இருக்கு. அதனாலதான் பாவம் டென்ஷன் ஆயிட்டாங்க. யாழ்னி, என்ன நீ சின்ன புள்ள மாதிரி நடந்துக்கற? நீ எதுக்கு போய் தென்றல்ட்ட இப்படி எல்லாம் பேசுற? ஏன், நான் பேசினது தப்பா? அப்ப அவங்க உங்க கூட க்ளோஸா பழகுறது தப்பு இல்லையா? ஐயோ கடவுளே, என்ன இருந்தாலும் தென்றல் மேடம்க்கு வேற ஒருத்தர் கூட கல்யாணம் ஆயிடுச்சு. அப்படிப்பட்டவங்க உங்க கூட எதுக்கு இவ்ளோ க்ளோஸா பழகுறாங்க? அது எனக்கு எவ்ளோ கஷ்டமா இருக்கு தெரியுமா? நான் உங்ககிட்ட அப்படி பேசுறேன்னா, ஆனா அவங்க உங்களுக்கும் அவங்களுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு என்கிட்ட போய் சொல்றாங்க. யாழ்னி, இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லி எப்படி புரிய வைக்கிறதுனே தெரியலையே. இங்க பாரு, தென்றல் சொல்றது உண்மைதான் யாழ்னி. எனக்கும் தென்றலுக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு, அதுவும் லவ் வித் அரேஞ்ச்டு மேரேஜ். எங்க மேரேஜ் எல்லாம் பல சிக்கலை தாண்டி நடந்திருக்கு. போதும். அப்போ தென்றல் மேடம் தான் என்கிட்ட போய் சொல்லி என்ன வெறுப்பேத்துறாங்கன்னு பார்த்தா, நீங்களும் அவங்கள மாதிரி என்கிட்ட போய் சொல்றீங்களா? என்னால இதெல்லாம் நம்ப முடியாது. ஐயோ யாழ்னி, உண்மையிலேயே எங்க ரெண்டு பேருக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு. அப்புறம் எதுக்கு நீங்க அவங்கள மேடம் மேடம்னு கூப்பிடுறீங்க? அவங்க தான் இந்த ஆபீஸ்ல எம்டியா இருக்காங்க. நான் வெறும் ஸ்டாஃப் தானே, அதனால ஆபீஸ்ல எல்லாருக்கும் முன்னாடி நான் உங்களை மேடம் மேடம் தான் கூப்பிட்டு ஆகணும். எங்களுக்குள்ள சும்மா தான் அப்படி ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம். ஓ, இதேதான் அவங்களும் சொன்னாங்க? அவங்க சொன்ன மாதிரி நீங்களும் சொல்றீங்க? அப்ப நீங்க ரெண்டு பேரும் ஏற்கனவே பேசி வச்சுட்டு என்கிட்ட போய் சொல்லி இப்படி வெறுப்பேத்திட்டு இருக்கீங்களா? என்ன நிலா, இன்னைக்கு உன் அம்மா லக்ஷ்மி இங்க வந்துட்டு போனாலே, அந்த விஷயத்த உன் அக்கா தென்றல் கிட்ட நீ இன்னும் சொல்லலையா? நிலா, என்ன சொல்றாங்க இவங்க? அம்மா இங்க வந்தாங்களா? ஆமாக்கா, போரனைக்கு சடங்கு செய்யணும்னு பாட்டி கிட்ட சொல்ல வந்தாங்க. அப்படியா? ரொம்ப சந்தோஷமான விஷயமாச்சே. என்ன தென்றல், இந்த விஷயத்த கேள்விப்பட்டு நீ வருத்தப்படுறத விட்டுட்டு சந்தோஷப்பட்டுகிட்டு இருக்க? அம்மா, நீங்க என்னமா சொல்றீங்க? பூரணி தென்றலோட கூட பிறந்த தங்கச்சி, தங்கச்சிக்கு சடங்கு நடக்க போகுதுன்னு கேள்விப்பட்டா
அதுக்கு தென்றல் சந்தோஷம் தானே படணும். நீங்க என்னடா தென்றல் வருத்தப்படணும் சொல்றீங்க? நான் அப்படி சொல்லல கண்ணா, நான் சொன்னது வேற ஒரு அர்த்தம். வேற என்ன தத்த? என்ன இருந்தாலும் உன் அம்மாவுக்கு நீதான் மூத்த பொண்ணு, உன் புருஷன் சித்து தான் மூத்த மருமக, உன் மாமியார் சாரதா தான் உங்க அம்மாவுக்கு மூத்த சம்பந்தி. அந்த வகையில பார்த்தா உங்க அம்மா இந்த நல்ல விஷயத்த முதல்ல சாரதா கிட்ட தானே சொல்லிருக்கணும். அதுக்கப்புறம் உன்கிட்டயும் உன் புருஷன்கிட்டயும் சொல்லி இருக்கணும். ஆனா உங்க யார்கிட்டயும் சொல்லாம என்னையும் நிலாவையும் தேடி வந்து இந்த சந்தோஷமான விஷயத்த சொல்லிட்டு போயிருக்காங்க. இதுல இருந்து உனக்கு என்ன புரியுது? உன் அம்மா லட்சுமிக்கு உன் மேல சுத்தமா பாசமே கிடையாது. உன் புருஷன் மேலையும் உன் புருஷனோட அம்மா சாரதா மேலையும் உங்க அம்மாவுக்கு கொஞ்சம் கூட மரியாதையே இல்லைன்னு தெளிவா தெரியுதுல்ல? நீங்க தேவையில்லாம இத வச்சு ஏதாவது பாலிடிக்ஸ் பண்ணும் நினைக்காதீங்க. நான் என்னமா பாலிடிக்ஸ் பண்ண? நான் சாதாரணமா தான் சொன்னேன். நிலா, நீ நாளிலிருந்து ஆபீஸ்க்கு வா. எதுக்குடி தயங்குற? நீ நாளிலிருந்து ஆபீஸ்க்கு வா. எப்ப ஆகாஷத்தா நான் ஆபீஸ்க்கு வர்றது தப்புன்னு எனக்கு அட்வைஸ் பண்ணாரோ அப்பவே எனக்கு ஆபீஸ் வர ஆசை போயிடுச்சுக்கா. நீ மறுபடியும் ஆபீஸ்க்கு வர்றதுல எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. நீ தாராளமா ஆபீஸ்க்கு வா. சாரி மாமா, எனக்கு விருப்பம் இல்ல. பிளீஸ் என்ன கம்பல் பண்ணாதீங்க. இல்ல நிலா, நீ திரும்பவும் ஆபீஸுக்கு போனா உனக்குதான் நல்லது. அதனாலதான் சொல்றேன், நீ ஆபீஸுக்கு போ. பாட்டி, ஏன் பாட்டி? ஒரு பிரச்சனை முடிஞ்சதுன்னா அதை அப்படியே விட மாட்டீங்களா? திரும்ப திரும்ப அதை குத்தி குத்தி ஏதாவது ஒரு பிரச்சனை உண்டு பண்ணிக்கிட்டே இருப்பீங்களா? இனிமே கொஞ்சமாவது நல்லா உங்களா மாற பாருங்க. சாப்பிடுற முடிய போச்சு. ஆகாஷ், என்னப்பா என்னாச்சு? ஆண்டாள், ஒரு நாளாவது எங்களை வயிறு நிறைய சாப்பிட விடாம டைனிங் டேபிள்ல உட்காரப்ப இப்படி பேசி பேசி எல்லாருடைய மூடையும் கெடுக்கிறியே, உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நான் அப்படி என்ன தப்பா சொல்லிட்டேன்? ஆகாஷ் சொன்னது உண்மையிலே உங்களுக்கு புரியலையா? இல்ல புரியாத மாதிரி நடிக்கிறீங்களா? ஆகாஷ் என்ன தெரியுமா சொல்லிட்டு போறான்? இனிமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை மூட்டி விடுறது, பணத்துமர்ல ஆணவமா பேசுறது, அடுத்தவங்க மனச காயப்படுத்தி அதுல அசிங்கமா சந்தோஷப்படுறது, இது எல்லாத்தையும் நீங்க மொத்தமா மறந்துடுங்கன்னு சொல்லிட்டு போறான். நீங்க ஏன்தான் இப்படி இருக்கீங்களோ? யாரையும் நிம்மதியா சாப்பிட கூட விட மாட்டேங்குது. என்ன சார், பயங்கர யோசனையில இருக்கீங்க போல இருக்கு. என்ன அப்படி முறைக்கிற சார், ஏன் இவ்ளோ டென்ஷனா இருக்கீங்க சொல்லுங்க. ஒருவேளை நீயும் நானும் புருஷன் பொண்டாட்டிங்கறத நான் யாழ்னிக்கு தெரியப்படுத்திட்டேனே, அந்த வருத்தமா? நான் டென்ஷனா இருக்கேன், தெரியாத மாதிரி சமாளிக்க பாக்குறியா? என்ன பிரச்சனை உனக்கு? சரி, எனக்கு புரியுது. என் அம்மா முதல்ல சாரதா அத்தை கிட்டயும் நம்ம கிட்டயும் தான் பூரணியோட சடங்கு பத்தி தெரியப்படுத்திருக்கணும். ஆனா அவங்க ஆண்டாள் பாட்டி கிட்ட வந்து சொல்லிட்டாங்க. அத நினைச்சுதான நீ கோவமா இருக்க? ஓ, ஹாய் மாப்ள. மாமா, வாங்க. அக்கா கூட நீங்களும் வந்தீங்களா? ஆமா, நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் மாமா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வாங்க. எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்மா. மாப்ள,
உட்காருங்க. லக்ஷ்மி மாப்பிள்ளை காஃபி எடுத்துட்டு வா. பரவாயில்ல மாமா, அதெல்லாம் ஒன்னும் வேண்டாம். டைம் ஆயிடுச்சு, கிளம்பணும். தென்றல் கிளம்பலாமா? பூரணி வரும்பா. எப்படி இருக்க? நல்லா இருக்கேம்மா, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டி. ஏண்டி என்ன சாப்பிட்ட? உனக்கு பிடிச்ச ஸ்வீட் ஏதாச்சும் பண்ணி தரட்டுமா? அதெல்லாம் ஒன்னு வேண்டாமா. ஏண்டி வேணாம், இருக்கட்டும். பூரணி நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டி. ஓ, நீங்களும் வந்திருக்கீங்களா? என்னக்கா ஆபீஸ்லாம் போலையா? ஆபீஸ் தான் போயிட்டு இருந்தோம். போற வழியில பூர்ணிய பாத்துட்டு போலாமே தான் வந்தோம். நானும் அவளை பார்க்க தான் வந்தேன். பூரணி ஒரு நிமிஷம். இந்த பூரணி, உனக்கு பிடிச்சத ஏதாவது வாங்கிக்கும். புடிடி புடி. எனக்கு வேண்டாங்கா. ஏன் வேண்டாங்கிற? உனக்கு எக்ஸ்ட்ரா ஏதாவது பணம் வேணுமா? இரு, இன்னொரு 1000 ரூபாய் தரேன். நீ எத்தனை 1000 ரூபாய் கொடுத்தாலும் எனக்கு வேண்டாம். பூர்ணி, அவ எவ்வளவு ஆசையா குடுக்கற, ஏதாச்சும் வாங்கிக்கன்னு. அது ஏன் வேணான்ற? வாங்கிக்கடி. பூரணி வாங்கிக்கோ. இல்லக்கா எனக்கு வேண்டாம். ஏன் பூரணி வேண்டாங்கிற? நான் அக்கா தானே, நான் உனக்கு பணம் கொடுக்க கூடாதா? உன் மேல இருக்கிற பாசத்துல தாண்டி குடுக்கறேன். அக்கா, உண்மையான பாசம்னா என்னன்னு தெரியுமா? பிரசன்ட் பண்ணும் போது அதை வாங்கிக்கிறவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்கணும். அப்பதான் நம்ம அவங்களை சரியா புரிஞ்சு வச்சிருக்கோம் அர்த்தம். தென்றலக்கா என்ன சரியா புரிஞ்சுகிட்டதாலதான் எனக்கு எது பிடிக்கும்னு தெரிஞ்சு ஆசையா மல்லிப்பூ வாங்கிட்டு வந்து அவங்களே அவங்க கையால எனக்கு தலையில வச்சு விட்டாங்க. ஆனா நீ விருந்தாளி மாதிரி எனக்கு பணம் கொடுக்கற, பாசத்தை கூட நீ பணமா தான் காட்டுவியாக்கா. இப்படி பணம் கொடுக்கறதுக்கு பதிலா வெறும் 10 ரூபாய்க்கு எனக்கு பிடிச்சது ஏதோ சாக்லேட்டோ பிஸ்கெட்டோ ஸ்டிக்கர் போட்டோ ஏதோ ஒன்னு வாங்கிட்டு வந்து கொடுத்தா நான் சந்தோஷமா வாங்கி இருந்திருப்பேன். நீ என்னன்னா பணத்தை குடுக்கற, நெக்ஸ்ட் டைம் வரும்போது எனக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது வாங்கிட்டு வாக்கா, நான் சந்தோஷமா வாங்கிக்கிறேன். இப்ப உனக்கு சந்தோஷமா? நான் உனக்கு எனக்கா பாவம் பண்ண? நீ ஏங்கா நான் எங்க போனாலும் என்ன தேடி தேடி வந்து இவ்வளவு அவமானப்படுத்துற? நான் என்னடி உன்னை அவமானப்படுத்தின? ஓ, இவங்க அந்த அளவுக்கு அவமானப்பட்டிருக்காள? சரி விடு நீலா, என்ன பண்றது? உங்க வீட்ல உங்க அம்மா லட்சுமியை தவிர மத்த எல்லாருமே வரட்டு கௌரவம் பிடிச்சவங்க. அதான் உன் தங்கச்சி கூட தென்றலுக்கு சப்போர்ட் பண்ணி உன்னை இந்த அளவுக்கு அவமானப்படுத்தியிருக்க. இதுக்கெல்லாம் நீ ஏன் டென்ஷன் ஆகுற? என்ன இருந்தாலும் உன் தங்கச்சி சடங்கு ஃபங்க்ஷன ஆடம்பரமா செலவு பண்ணி நாம தானே நடத்த போறோம். அப்போ நீ உன் தங்கச்சிக்கு காஸ்ட்லியா நகை எடுத்து போடு. அவ கையில நிறைய பணமும் கொடு. அத பார்த்து உன் அக்கா தன்னால இந்த அளவுக்கு செய்ய முடியலையேன்னு நினைச்சு அவமானப்படட்டும். அப்போ நீ உன் அக்கா முன்னாடி கெத்தா நின்னு அவளை முடிஞ்ச அளவுக்கு வெறுப்பேத்தி கணக்க தீத்துக்கோ. நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் பாட்டி. என் தங்கச்சியோட சடங்கு அன்னைக்கு நான் என் அக்காவை பாத்துக்கிட்டேன். என்னங்க இதுல நான் சொல்றது எழுதுங்க. என்ன எழுதணும்? மளிகை சாமான் கணக்கா? ஆமா, மளிகை சாமான் லிஸ்ட் போடுற அளவுக்கு இந்த வீட்டுல அவ்வளவு பேரா இருக்கும். வேற என்ன எழுதணும்? நம்ம பூர்ணியோட சடங்குக்கு பத்திரிக்கை அடிக்கணும்ல, அதான் ஜோசியர்கிட்ட போய் நாலு நட்சத்திரம் தேதி நேரம் எல்லாத்தையும் குறிச்சுக்கிட்டு வந்திருக்கேன். அடுத்த வாரமே நேரம் நல்லா இருக்குன்னு எல்லாமே குறிச்சு குடுத்துருக்காரு பாருங்க. பூரணி அஸ்வினி நட்சத்திரம் இதுல எல்லாம் கிளியரா எழுதிருக்கே, இதே அடிக்க கொடுக்க வேண்டியதானே? ஐயா அது இல்லங்க, பத்திரிக்கையில நம்ம சொந்தக்காரங்க பேர் எல்லாம் போடணும்ல, அதான் யார் பேர்லாம் போடணும்னு நீங்க எழுதி கொடுங்கன்னு சொல்றேன். யார் பேரையும் விட்டுறாதீங்க, அப்புறம் என் பேர் விட்டு போச்சு உன் பேர் விட்டு போச்சுன்னு பிரச்சனை வந்துடும். ஓ அப்படி சொல்றியா? சரி சரி, நான் எழுதி வைக்கிறேன், நீ போய் ஒரு காஃபி எடுத்துட்டு வா. சரி. அப்பா சொல்லுமா. எனக்கு இந்த சடங்கு ஃபங்க்ஷன் எல்லாம் வேண்டாம்ப்பா. இதுக்கு பத்திரிக்கை எல்லாம் அடிச்சு ஊரெல்லாம் கூப்பிட்டு சொல்லணுமாப்பா, எனக்கு ஒரு மாதிரி இருக்குப்பா. ஏன் கண்ணா, இதை எல்லாரும் சம்பிரதாயமா செய்யறதானே?
அதனால நீ ஒன்னும் ஃபீல் பண்ண வேண்டாம். சரியா, நீ ஹோம்வொர்க் முடி, நான் எழுதி முடிச்சிடறேன். இந்தாங்க காஃபி. எழுதிட்டீங்களா? ஆ, இந்தா படி. சரியா இருக்கானு ஒரு தடவை பாத்துக்க. பாத்து பாத்து, சூடா இருக்க. எல்லாம் சரியா இருக்குங்க. இத நாளைக்கு கோயில கொண்டு போய் இந்த பேப்பரை வச்சு பூஜை போட்டுட்டு அப்புறமா பத்திரிக்கை அடிக்க கொடுத்துடலாங்க. சரி. வாங்க சம்மந்தி. என்ன பேப்பர் இது? ஆமா, இந்த பேப்பரை ஏன் துரத்திட்டு வரீங்க? அது ஒண்ணு இல்ல, கொடுங்க. ஒண்ணு இல்லாத பேப்பரை ஏன் துரத்திட்டு வரீங்க? ஓ, பூரணி சடங்கு பத்திரிக்கை அடிக்க நாலு நட்சத்திரம் தான் குறிச்சாச்சா? ஆமாங்க, பூஜை பண்றதுக்காக எடுத்து வந்தேன். நல்ல விஷயம் தானே. அப்புறையே இந்த பேப்பர் என்னதுன்னு கேட்டதுக்கு ஒண்ணு இல்லன்னு சொன்னீங்க. இல்ல, அது பத்திரிக்கை அடிச்சு முடிச்சதும் உங்களுக்கு சொல்லலாம்னு நினைச்சேன். கொடுங்க. இருங்க தர. என்ன இது? முதல்ல சித்து தென்றல் பேரை எழுதிருக்கீங்க, அதுக்கப்புறம் அவங்க பேரை அடிச்சுட்டு ஆகாஷ் நிலா பேருக்கு கீழே மாத்தி எழுதிருக்கீங்க. பத்திரிக்கையை இப்படிதான் அடிக்க போறீங்களா? அது எப்படிங்க? உங்க குடும்பத்துக்கு மூத்த மக தென்றல், மூத்த மருமகன் சித்து. அப்படி இருக்கும்போது நீங்க அவங்க பேரு தானே முதல்ல பத்திரிக்கையில போடணும். எதுக்காக சித்து தென்றல் பெயரை ஆகாஷ் நிலா பெயருக்கு கீழே போட்டிருக்கீங்க? உங்ககிட்டதான் கேக்குறேன், ஏன் சித்து தென்றல் பெயரை மாத்தி எழுதுனீங்க? எதுக்கு லட்சுமி தயங்குற? அவ கேக்குற கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியது தானே. என்னடி பாக்குற, எந்த விஷயத்திலயும் பணக்காரங்களுக்கு மட்டும்தான் முதல் மரியாதை கிடைக்கும். இப்ப இந்த கோயிலையே எடுத்துக்கோ, யார் டொனேஷன் அதிகமா கொடுக்கறாங்களோ அவங்களுக்கு தான் இங்க முதல் மரியாதையே கிடைக்கும். அவங்க பேரைத்தான் பெருசா கொட்டை எழுத்துல எழுதி போடுவாங்க. அந்த மாதிரிதான் இதுவும். முறப்படி பார்த்தா உண்மையான கோடீஸ்வரங்க என் பேர ஆகாஷும் அவன் பொண்டாட்டி நிலாவும் தானே. ஆனா உன் பையன் சித்துவும் உன் மருமக தென்றலும் அப்படியா? அவங்க ரெண்டு பேருமே எப்பவுமே ஒண்ணு இல்லாதவங்க தானே. ஒண்ணு இல்லாதவங்க பேரை எதுக்கு முதல்ல போடணும்? இன்னும் சொல்ல போனா அவங்க பேரெல்லாம் பத்திரிக்கையில போடுறதே பெரிய விஷயம். அத நினைச்சு சந்தோஷப்படுவியா? அத விட்டுட்டு எதுக்கு அவங்க பேரை கீழே போட்டீங்க, கிராஸா போட்டீங்க, அங்க போட்டீங்க, இங்க போட்டீங்கன்னு கேள்விய கேட்டுக்கிட்டு. அப்ப இந்த பேப்பர்ல சித்து தென்றல் பேரை மாத்தி எழுதுனது நீங்க தானா? ஆமாண்டி. அதுக்கு என்னடி இப்போ? தப்பு பண்றீங்க மாமியாரே. சித்து மனசையும் தென்றல் மனசையும் நீங்க ரொம்ப காயப்படுத்துறீங்க. அதுல உங்களுக்கு அப்படி என்ன சந்தோஷம் கிடைக்குதுன்னு தெரியல. எனக்கு எதுவும். இத பார் தீபக், உன்னோட ப்ராஜெக்ட நான் வேற கம்பெனியில கொடுத்து நல்லபடியா முடிச்சு கொடுக்கறேன். போதுமா? நான் சித்து கிட்ட அடி வாங்கினது அதுக்காக நீ கண்டிப்பா பழி வாங்கிதான் ஆகணும். கொஞ்சம் இரு. இந்த பணத்தை வாங்கிக்கிட்டு நீ என்ன செய்யணும்னா? நீங்க இந்த பணத்தை கொடுக்கும் போதே எனக்கு புரியுதுமா, அந்த நிலா உங்களுக்கு ஃபேவரான பொண்ணு, அதனால நிலாவை மட்டும் நான் விட்டுட்டு சித்து தென்றல் மேல போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அதானே? இல்ல, அந்த சித்துவையும் தென்றலையும் விட்டுட்டு நிலா மேல மட்டும் கம்ப்ளைண்ட் கொடு. அதுக்காக தான் நான் உனக்கு இந்த பணத்தையே கொடுத்தேன். என்னமா சொல்றீங்க? நிலா உங்களுக்கு ஃபேவரான பொண்ணு தானே? நீங்க என்னன்னா அவங்க மேல மட்டும் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்றீங்க? அப்பதானே நான் இந்த காரணத்தை வச்சு நிலாவை தென்றலுக்கு எதிரா இன்னும் ஸ்ட்ராங்கா திருப்பி விட முடியும். நிலா ஃபோர்ஜரி பண்ணி உன்னை ஏமாத்திட்டானே, நீ அவ மேல மட்டும் கம்ப்ளைண்ட் கொடு. நீ கிளம்பு. சரிங்கம்மா. தென்றல், நிலா,
இன்னையோடு உங்க அக்கா தங்கச்சி உறவு ஒத்து போச்சு. நான் தான் இனிமே இந்த ஆபீஸ் பக்கமே வரமாட்டேன்னு சொன்னேன்ல, அப்புறம் என்ன? அந்த திலீப் கொடுத்த ப்ராஜெக்ட ஒழுங்கா முடிச்சு கொடுக்க வேண்டியதானே. என்னடி சொல்ற? அந்த ப்ராஜெக்ட எப்படி முடிச்சு கொடுக்க முடியும்? அத முடிச்சு கொடுத்தா நம்ம கம்பெனிக்கு பெரிய லாஸ் வரும். நிலா லாஸ் வந்தா என்ன, வந்துட்டு போகட்டுமே. இது என் புருஷ பணத்துல ஆரம்பிச்ச கம்பெனி தானே. என் புருஷன் ஆரம்பிச்சு கொடுத்த கம்பெனில நஷ்டம் வந்தா என்ன, லாபம் வந்தா உனக்கு என்ன? அத பத்தி நீ ஏன் கவலைப்படுற? நீ அந்த திலீப் கிட்ட அவன் கொடுத்த ப்ராஜெக்ட முடிச்சு கொடுக்க மாட்டேன்னு சொன்னதும் இல்லாம உன் புருஷன்கார அவர் கை நீட்டி அடிச்சிருக்காரு. அதெல்லாம் யார் கொடுத்த தைரியம்? நிலா, அந்த தீபக்கு ரொம்ப ஓவரா பேசிட்டாரு. அந்த கோவத்துலதான் சித்து அவரை அடிச்சிட்டாரு. ஓவரா பேசினா உடனே அடிப்பீங்களா? நீ என்ன பண்ணுவே ஏது பண்ணுவே எனக்கு தெரியாது. அந்த திலீப்போட ப்ராஜெக்ட ஒழுங்கா முடிச்சு கொடு. நிலா சொன்ன கேளுடி, இது சரியா வராது. இதனால நம்ம கம்பெனிக்கு பெரிய லாஸ் வந்துரும். அதான் லாஸ் வந்தா பரவாயில்ல, நான் தான் சொல்லிட்டேனே. இதெல்லாம் ஆண்டாள் பாட்டியோட சொத்து தானே. இதுல லாஸ் வந்தா என்ன, லாபம் வந்தா என்ன, உனக்கு என்ன பிரச்சனை? ஏய் பாட்டி, என்ன சொல்றீங்க? என்னத்த சொல்ல சொல்றேன்? நம்ம வீட்டுக்கு போலீஸ் வந்தத சொல்ல சொல்றியா? இல்ல அந்த போலீஸ் நிலாவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போய் லாக்அப்ல உட்கார வச்சத சொல்ல சொல்றியா? இல்ல நான் வக்கீல கூட்டிகிட்டு போய் கஷ்டப்பட்டு நிலாவை ஜாமீன்ல கூட்டிட்டு வந்தத சொல்ல சொல்றியா? பாட்டி என்ன சொல்றீங்க? நிலா போலீஸ் உன்ன அரெஸ்ட் பண்ணாங்களா? ஏன்? எல்லாம் இந்த தென்றலால தான். அந்த ப்ரமோட்டர் தீபக் கொடுத்த டாக்குமெண்ட்ல நிலா தெரியாம கையெழுத்து போட்டு கொடுத்திருக்கா. அதுக்காக நீயும் அவளை எவ்வளவோ திட்டிட்ட. ஆனா அதுக்கப்புறம் அந்த தீபக் தென்றலையும் சித்துவையும் ஆபீஸ்ல போய் பார்த்து உன் தங்கச்சி போட்ட கையெழுத்து போட்டது போட்டதுதான். அதனால இந்த ப்ராஜெக்ட எப்படியாவது முடிச்சு கொடுங்கன்னு கேட்டிருக்கான். அதுக்கு தென்றல் என்ன சொல்லி இருக்கணும்? சரிங்க, நாங்க முடிச்சு கொடுத்துறோம். ஆனா அதுக்கப்புறம் எங்க கம்பெனியோட நீங்க எந்த டீலிங்கும் வச்சுக்க கூடாதுன்னு சொல்லி அவனை ஆஃப் பண்ணிருக்கணுமா இல்லையா? அத விட்டுட்டு அவன்கிட்ட தென்றல் என்ன சொல்லிருக்கா தெரியுமா? என் தங்கச்சி நிலாவுக்கும் எங்க கம்பெனிக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, அதனால அவ கையெழுத்து போட்டு கொடுத்த டாக்குமெண்ட் செல்லாதுன்னு சொல்லி அந்த தீபக் கிட்ட ரொம்ப திமிரா பேசியிருக்கா. பத்தாததுக்கு இந்த சித்து அவனை கை நீட்டி அடிக்க கூட செஞ்சிருக்கான். அதுக்கப்புறம் அவன் சும்மா இருப்பானா? அதான் கோவத்துல கையெழுத்து போட்ட நிலா மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கான். போலீஸ் நிலாவை அரெஸ்ட் பண்ணி லாக்அப்ல உட்கார வச்சிட்டாங்க. பாட்டி, நிலா பண்ணது தப்பு. இப்ப எப்படி பாட்டி தென்றலை கேட்காம அந்த திருட்டு ராஸ்கல் தீபு கொடுத்த டாக்குமெண்ட்ல கையெழுத்து போட முடியும்? அதுக்காக அவன் தென்றல் கிட்ட போய் பிரச்சனை பண்ணுவானா? அவனை சித்து அடிச்சது சரிதான். அந்த நேரத்துல சித்து இடத்துல நான் இருந்திருந்தாலும் அப்படித்தான் பண்ணிருப்பேன். இவங்க ரெண்டு பேரும் பண்ண தப்பால போலீஸ் நிலாவை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க. அத பத்தி கவலைப்பட என்ன பாக்குறீங்க? கட்டுன புருஷனுக்கு பொண்டாட்டி மேல கொஞ்சம் கூட அக்கறை இல்ல? பொண்டாட்டி ஜெயிலுக்கு போனா கூட பரவாயில்லங்கிற மனுஷன் கூட எப்படி வாழ்றது? இதுக்கு இந்த பெசம எங்க அம்மா வீட்டுக்கே போறேன்.
என்ன இவ திடீர்னு இப்படி ஒரு முடிவெடுத்துட்டா? இவன் வேற கண்டுக்காமயே இருக்கான். ஐயோ, இந்த நிலா இங்கேயே இருந்தாதானே நான் இவளுக்கும் இவ அக்காவுக்கும் பிரச்சனையை உண்டு பண்ணி இவள மொத்தமா முடிச்சு விட முடியும். நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீங்க கண்டுக்காம உங்க வேலையை பாத்துட்டு இருக்கீங்க. அப்போ நான் உங்களை விட்டு தொலைஞ்சா நிம்மதி நினைக்கிறீங்களா? ஓ, அந்த அளவுக்கு நான் உங்களுக்கு வேண்டாதவள் ஆயிட்டேனா? அப்படிதானே? சரி, நான் இப்பவே உங்களை விட்டு போயிடுறேன். நீங்க நிம்மதியா இருங்க, நான் போறேன். நிலா, நிலா, இரு நிலா. என்னது இதெல்லாம்? உங்க பேரனுக்கு என் மேல கொஞ்சம் கூட பாசமே இல்ல பாட்டி. நீங்க அம்மா வீட்டுக்கு போற. அழாத நிலா. ஆகாஷ், என்னடா நீ கட்டின பொண்டாட்டி வீட்டை விட்டு போறேன்னு சொல்ற? நீ கொஞ்சம் கூட கவலையே படாம இருக்க. நிலா அந்த டாக்குமெண்ட்ல கையெழுத்து போட்டது தப்புதான். இருந்தாலும் நிலாவும் பொண்டாட்டிப்பா, அவளை நீ எதுக்காகவும் விட்டு கொடுக்க கூடாது. அவ கோச்சுக்கிட்டு அவ அம்மா வீட்டுக்கு போற. நீ போக வேண்டான்னு சொல்லி தடுக்காம நீ பாட்டுக்கு வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்க. தயவு செஞ்சு நிலாவை சமாதானப்படுத்து ஆகாஷ். எழுந்திருச்சு வாடா. எழுந்து வந்து உன்கிட்ட கோவப்பட மாட்டேன்னு சொல்லி அவளை சமாதானப்படுத்து. வா ஆகாஷ். என்ன நீலிக்கண்ணீர் வடிக்கிறியா பாட்டி? இவ கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டு போறதா இருந்தா இவ நான் திட்டினப்பவே போயிருப்பான். இவ்வளவு நேரம் ஏன் வெயிட் பண்ணணும்? நான் வந்து இவகிட்ட சாரி கேட்டு சமாதானப்படுத்துவேன்னு சும்மா இப்படி டிராமா பண்ணிட்டு இருக்கா? நீங்க என்னன்னா இவளுக்கு போய் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏய் இவரு, உன் டிராமாவை பார்த்து ஏமாறுறதுக்கு நான் ஒண்ணும் முட்டாளு. என்னாச்சு? எல்லாரும் ஏன் இங்கே இப்படி உட்கார்ந்திருக்கீங்க? வந்து சாப்பிட வேண்டியதானே? அம்மா, எல்லாரும் இங்க இருக்கீங்க, நிலாவை மட்டும் காணோம். நிலா எங்க? அத்த சொல்லுங்க, அத்த நிலா எங்க? அம்மா, என்னாச்சுமா? நிலா எங்க? நிலா எங்க? என்ன, அவரோம்ல தானே இருப்பா? ஆகாஷ், என்னாச்சு? நிலா சாப்பிட வரல? அவ எப்படி சாப்பிட வருவா? நீங்க தான் அவளை சாப்பிட விடாம பண்ணிட்டீங்க. உங்களாலதான் நிலாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆகாஷும் நிலாவுக்கு கடமைக்கு கூட ஆறுதல் சொல்லாம அவளை திட்டி விட்டுட்டான். அந்த கவலையில அவளால எப்படி சாப்பிட முடியும்? அதான், எனக்கு சாப்பாடும் வேணா ஒண்ணும் வேணாம்னு சொல்லிட்டு நிலா ரூம்லயே உட்கார்ந்துகிட்டு நிலா சாப்பிட வரலையேங்கிற பதட்டத்துல இவங்க எல்லாரும் சாப்பிடாம இருக்காங்க. எனக்கும் சாப்பிட மனசு இல்லதான், ஆனா என்ன பண்றது, நான் சாப்பிட்டு தானே ஆகணும். ஏன்னா நான் நேரா நேரத்துக்கு மாத்திரை போட்டுக்கணுமே, அப்பதானே நான் உயிரோடு இருக்க முடியும். அதுக்காக தான் வேண்டா வெறுப்பா இத சாப்பிட்டுகிட்டு இருக்கேன். என்ன ஆகாஷ், நீங்க நிலாதான் ஏதோ கோவத்துல இருக்கானா? நீங்க தானே அவளை சமாதானப்படுத்தி சாப்பிட கூட்டிட்டு வரணும். சரி, நானே போய் கூட்டிட்டு வரேன். விட்டுரு தென்றல், நீ எப்படிதான் கூப்பிட்டாலும் உன் தங்கச்சி சாப்பிட வரப்போறது. ஒருவேளை பட்டினி கிடந்தா ஒன்னும் ஆயிடு. நீங்களா வந்து சாப்பிடுங்க. ஆகாஷ், என்ன ஆகாஷ், நிலாவை விட்டுட்டு நாமளா எப்படி சாப்பிடுறது? வாங்க, எல்லாரும் போய் நிலாவை சமாதானப்படுத்தி சாப்பிட கூப்பிடலாம். இல்ல ப்ரோ, சொன்னா கேளுங்க. நிலாவுக்கு நம்ம என்ன சொன்னாலும் புரியாது. ஒருவேளை தானே பட்னி கிடக்கட்டுமே. இல்ல ஆகாஷ்,
நான் போய் அவளை சமாதானப்படுத்தி. ஏய் புருஷன் பொண்டாட்டி, ரொம்ப நல்லாத்தான் நடிக்கிறீங்க. நீங்க ரெண்டு பேரும் புள்ளையையும் கிள்ளி விடுவீங்க, தொட்டிலையும் ஆட்டி விடுவீங்க. உங்களாலதான் நீலா இப்ப சாப்பிடாம இருக்கா.